ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் இன்ஃபோ. இப்போ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து 9th-க்கு 11th-க்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வந்து வரக்கூடிய 9th and 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கிட்ட ஒரு ஒப்புதல் கடிதம் வாங்கிட்டு வரணும், அப்போ தான் வந்து நாங்கள் ஸ்கூலில் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ முக்கியமான அப்டேட்டாக வந்திருக்கு. இது எதுக்காக கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 10th-க்கும் 12th-க்கும் ரீஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒப்புதல் கடிதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்கல. ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி, அதாவது இந்த 10th 12th ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு அந்த ஒப்புதல் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக வந்ததுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் 9th-க்கு 11th-க்கு அந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வைக்கவே இல்லை. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலான்னு தமிழக அரசு அனுமதி கொடுத்துச்சு. ஸோ இவங்க வந்து ஓப்பன் பண்ணலான்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் பேரண்ட்ஸோட ஒப்புதல் கடிதம் இருந்தால் தான் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கடிதம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கொரோனா கவுண்ட் வந்து இந்த டைமில் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாலுமே ஸ்கூலில் வந்ததுக்கப்புறமா 10th 12th-க்கு வந்து கொரோனா கவுண்ட் 1-2 இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போது 9th 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் எதாவது அஃபெக்ட் ஆச்சு, பாதிப்பாச்சு அப்படின்னா பேரண்ட்ஸோட ஒப்புதலோடு தான் நடந்துச்சு, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அதுக்காக தான் கேட்குறாங்க. ஸோ இது தப்பு கரெக்ட் அப்படிங்கிறத மீறி உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ்டே சுச்சுவேஷன் இதுதான் சொல்லி ஒப்புதல் கடிதம் வாங்கிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாம்சங் ஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.